Satyabhama Institute of Science and Technology, Chennai. தயிருக்கு தஹி என்று அச்சிட கோரியதை ஏற்கவில்லை என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தகவல். ஹிந்தியில் பெரிதாகவும் மாநில மொழியில் சிறிதாகவும் அச்சிட வலியுறுத்திய நிலையில் தமிழக அரசு மறுப்பு. கீழடியில் ஏப்ரல் முதல் வாரத்தில் 9 கட்ட அகழாய்வு தொடங்கும், தொல்லியல் துறை அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை என்ற பெயரில் கைதிகளின் பல்லை உதவி காவல் கண்காணிப்பாளர் உடைத்திருப்பதாக எழுந்த புகார். பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அம்பாசமுத்திரம் கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளரை பணியிட நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம். ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஆணையம் அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோபாலபுரத்து விஸ்வாசி உறங்குகிறான் என கல்லறையில் எழுதுங்கள், சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உருக்கமான வேண்டுகோள். எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு மன்னாமதில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விஸ்வாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். சபாநாயகர் அப்பாவுடன் அதிமுக கொறடா வேலுமணி சந்திப்பு. ஓபிஎஸ் தரப்பு மனு உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கை குறித்து விவாதிக்கப்படுவதாக தகவல். தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிராக மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோரும் முறையீடு. ஓபிஎஸ் தொடுத்த மனுவுடன் சேர்த்து நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவிப்பு. அதானி ராகுல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் நீடித்த அமளி, இரு அவைகளும் ஏப்ரல் 3 தேதி வரை ஒத்திவைப்பு. கர்நாடக சட்டப்பேரவைக்கு மே 10 தேதி தேர்தல், மே மாதம் 13 தேதி வாக்குகள் எண்ணப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. கர்நாடக தேர்தலில் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 13 தேதி தொடக்கம், ஏப்ரல் 20 தேதி மனு தாக்கலுக்கான கடைசி நாள். ராகுல்காந்தி எம்பியாக இருந்த வயநாடு தொகுதிக்கு தற்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லை, தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பையும் வெளியிடாத தேர்தல் ஆணையம். லட்சத்தீவு எம்பி முகமது ஃபைசலின் தகுதி நீக்கத்தை திரும்பப் பெற்றார் மக்களவைச் செயலர். 10 தண்டனைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்த பின்னரும் உத்தரவை மக்களவைச் செயலர் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. காங்கிரஸ் கட்சியின் பிரஜாத்வனி யாத்திரையின் போது பணமழை, கலைஞர்கள் மீது 500 ரூபாய் நோட்டுகளை வீசிய கர்நாடக காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார். கூடலூர் அருகே அரசு தோட்டத்தில் 100 மேற்பட்ட தேயிலை செடிகள் அடியோடு அகற்றம், உறுதிமொழியை வனத்துறையினர் மீறியதாக குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம், கீழே விழுந்ததால் தான் பற்கள் உடைந்ததாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் வாக்குமூலம். இல்ல, நான் கீழே விழுந்துதான் பல்லு உடைஞ்சது.
காவல்துறைக்கு இருக்கு சம்பந்தம். கொரோனா காலகட்டத்தில் 2538 குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பதில். நாகையில் மகளிர் சுய உதவிக்குழு உணவகத்தில் புகுந்து பெண் ஊழியர் மீது தாக்குதல். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள உணவகத்தில் மர்ம நபர் துணிகரம். அரசுக்கான வாடகை பாக்கி 730.86 கோடியை ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டும். சென்னை ரேஸ் கிளப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் கையெழுத்து. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நிலையில் மெட்ரோ ரயிலுக்கான திட்ட அறிக்கையை தயாரிப்பதில் தமிழக அரசு தீவிரம். செல்போன் பறிப்பில் சென்னையை மிரட்டி வந்த பிரபல ரவுடி பல்சர் பாபு கைது. பல்சர் பைக்குகளுடன் 56 செல்போன்களும் பறிமுதல். சென்னை ஆவடி அருகே உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழப்பு. அதிக அளவு ஸ்டீராய்டு ஊசியை எடுத்துக் கொண்டதால் பாதிப்பா என விசாரணை. கோவை மாவட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக புகார். சட்டவிரோதமாக கேரளாவுக்கு கடத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருப்பூரில் தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் பெண் உயிரிழப்பு. சாலையில் கிடந்த உடலை எடுக்க விடாமல் மறியல் செய்த உறவினர்கள். சென்னையில் பேருந்து, மெட்ரோ, புறநகர் ரயில் என அனைத்திலும் பயணம் செய்வதற்கு ஒரே டிக்கெட் முறை. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகம் செய்ய முடிவு. தென்காசியில் மதுபோதையில் இருந்த ராணுவ வீரர் காவலருடன் கைகலப்பு. நடுச்சாலையில் அடிதடியில் ஈடுபட்டவர்களை விலக்கிவிட்ட பொதுமக்கள். சென்னை கே நகரில் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடிக்க முயன்றவர் கைது. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறை நடவடிக்கை. சேலத்தில் அலகு குத்திக்கொண்டு அந்தரத்தில் தொங்கியவாறு வினோத நேர்த்திக்கடன். நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்களை காண குவிந்த மக்கள். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு தப்பிய கைதி. சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக தேடுகிறது காவல்துறை. சென்னையில் நகைக்கடை ஊழியர்களிடம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம். ஊழியர்களே நகையை திருடிவிட்டு நாடகமாடியது அம்பலம். ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் நடந்த திருட்டு தொடர்பான வழக்கில் மேலும் 43 சவரன் நகைகள் மீட்பு. கைது செய்யப்பட்ட ஈஸ்வரி வெங்கடேசனை காவலில் எடுத்து விசாரிக்கும் போலீஸ். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்கள் எந்த கூடுதல் கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருந்த நிலையில் பேடிஎம் நிறுவனம் விளக்கம்.
நகைச்சுவை நடிகர் செந்திலுக்கு 70வது பிறந்தநாள் விழா. திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலில் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம். மதுரை மத்திய சிறை நூலகத்திற்கு 1000 புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கிய நடிகர் விஜய் சேதுபதி மதுரை சிறைத்துறை டிஐஜி பழனியிடம் நேரில் வழங்கினார். சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.